ஏலியா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குடசுடர் உணவு எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். இவைகளை பார்க்கிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். மந்திரவாதம் செஞ்சா உன்னை அழிச்சிட முடியுமா? இஸ்ரவேலே, உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. நாள் பார்க்கிறது இல்லை, நட்சத்திரம் பார்க்கிறது இல்லை, திசை பார்க்கிறது இல்லை, இல்லை 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 இல்லை. யாரோ என்னமோ செஞ்சு வச்சுட்டான் போறது. அதனால இப்ப ஒன்னும் பிசினஸ் எல்லாம் யாரோ என்னமோ செஞ்சு வச்சுட்டான். அன்னையில இருந்து கார்ல புடிச்ச பிரச்சனை, என்னமோ செஞ்சு வச்சு போட்டான். அதனால குடும்பத்துல வந்த பிரச்சனை, என்னமோ செஞ்சு விட்டான். என்ன செஞ்சான் உனக்கு தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் என்னமோ செஞ்சு விட்டான், என்னமோ செஞ்சு விட்டான், என்னமோ செஞ்சான். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். மந்திர தந்திர சூனிய படிக்காது. ஹல்லேலூயா! பயப்படாதே, தைரியமாறு. கர்த்தரோடு இருக்கிறார். மந்திரவாத செஞ்சதுனால உன் பிசினஸ் போகாது, உன் வேலை போகாது, உன் பிள்ளை வாழ்க்கை அழியாது, உன் குடும்பம் அழியாது. ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. இஸ்ரவேலே, உனக்கு நான் என்னென்னதை செய்தேன் என்று கொஞ்ச காலத்துல உலகம் உன்னை குறித்து சொல்லும். பயப்படாதீங்க, எதை குறிச்சு பயப்படாதீங்க, எதற்கும் பயப்படாதீங்க. நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் எந்த சக்தியும் உன்னை அணுகாது. யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாரு, வந்ததிலிருந்து வீடு விளங்கல என்ற இனி அதை சொல்லாத. விளங்காதவன் வந்ததுனால வீடு விளங்கல, இயேசு வீட்டுக்கு வருவான். யாரோ ஒருத்தி வந்துட்டு போனா அதனால வீடு நல்லா இல்ல, இனிமே இயேசு வீட்டுக்கு வருவான். அவநம்பிக்கையை விட்டுடு, இயேசு ரத்தத்தை சொல்லு, இயேசு ரத்தத்தை வீட்ல தெளிச்சிரு. வீடை சுற்றி சகரியா 2:5 படி கர்த்தர் அக்கினிமயமான வேலியை வைத்திருக்கிறார். உன் வாகனத்தை சுற்றி, உன் குடும்பத்தை சுற்றி, உன் பிள்ளைகளை சுற்றி தேவனுடைய அக்கினி வேலி உண்டு. 91 சங்கீதத்தின்படி தேவனுடைய சிறகுக்குள்ளே நீ பொதிந்து மறைந்து பாதுகாக்கப்படுகிறாய். எந்த வலு சர்ப்பமும் உன்னை தீண்டாது, சாத்தான் கிரியைகள் உன்னை அணுகாது. விசுவாசிக்கிறீர்களா? இது சாபத்தீடானவன், சாபத்தை சொல்லும்படி புறப்பட்டவன். தெய்வம் அவன் வாய மாத்தி, வார்த்தையை மாத்தி இஸ்ரவேலுக்கு தந்த வார்த்தை. இஸ்ரவேலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, உனக்கு ஒப்பானவன் வேறு இல்லை. கண்களை மூடுவோமா? கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜன